வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புற விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சனி பகவானுடைய வக்கர பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். சனி ஈஸ்வரனுடைய வக்கர பேச்சு பலன்கள் ராசி வாரியாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வருஷம் யாருக்கு பார்க்க போறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மீனம் ராசினியர்கள் பார்க்க போறோம். சொல்லக்கூடிய பலன்கள் மீன ராசி நேர்களுக்கும் பொருந்து பார்த்துக்கிடுங்க, மீனம் நக்கநேயர்களுக்கும் பொருந்து பார்த்துக்கோங்க. ஓகே, பார்க்கலாம். 12/5/2021 முதல் 27/9/2021 வரை, 27/9/2021 வரை 139 நாட்கள், 4.5 மாதங்கள் மகராசிலிருந்து வந்து கீழே இறங்கி வக்கரகதியாக போய் தனுசில் உட்கார போகிறாரு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு அதாவது 11 இடத்துலேருந்து 10 இடத்துக்கு போகிறார். இது நன்மை செய்யுமா பயமா பலமா? ஒரு வார்த்தை வித்தியாசம், ஒரு எழுத்தான், யானா லானா, அப்படி தானே? பயமா பலமா யோசிச்சு பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு 2-3 வருஷம் எல்லா கஷ்டப்பட்டாச்சு. அந்த ஜாதகமாக சொல்கிறாங்க, சார் அங்கே படாத கஷ்டம் இல்லை சார், இதுக்கு மேலே என்ன சார் மனசில் கஷ்டப்பட முடியாது சார்னு சொல்கிறாங்க. இது இயல்பு நிலை மாறுமா? ஏற்கனவே சுலுவாக இருக்கவர் சனீஸ்வர பகவான், இப்போ சூரியனுக்கிட்ட அவர் போகிறதுனால, 17 டிகிரி கிட்ட போகிறதுனால அவர் வந்து பிரகாசிக்க முடியாது, மந்தகதியாக இருப்பார். பாருங்க, அவரால் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ அமைதியாகிடுவார், ஸ்லோவாக மந்தகதியாக இருப்பார். இவர் திருப்பி மீண்டும் இயல்புநிலை வர்றதுக்கு என்ன வரும்னா, அது திருப்பி வந்து 27/9/2021 வருவார். ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணுவார், மீனராசிக்கு என்ன பண்ணுவார், இது பொதுவான சொல்லியிருக்கோம். இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்கள் தான். பாவ புண்ணியங்களை ஏற்ற மாதிரி பலன் தருவார், அதான் அவருடைய சனீஸ்வருடைய கான்செப்டு. தர்மகாரகன், நியாயத்துக்கு சொல்லக்கூடியவர், தொழில்காரகன், ஆயுள்காரகன் பார்த்துக்கிடுங்க. ஓகே, ரைட்டு. அப்போ இழப்புகளை மீட்கலாமா? கண்டிப்பாக மீட்கலாம் சார். ரொம்ப இழந்துட்டேன் சார், என்ன இதுவரைக்கும் எல்லாமே இருந்துட்டு சார், பணங்காசு எல்லாம் யோசிச்சு பார்த்த வீடெல்லாம் வச்சுருந்தேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் திருப்பி எந்திரிச்சிடலாம் பாருங்கள். அவங்களுடைய பேச்சுக்கள் செயல்கள்லாம் வெற்றி கொடுக்கும், கௌரவம் கூடும், நல்ல அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்கும். சார் கடையெல்லாம் லாக் பண்ணி போட்டு ரொம்ப காலம் சார்னால் திருப்பி அந்த கடையை திறப்பீங்க, அந்தளவுக்கு நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. ஏன்னா ஃபுல் சப்போர்ட் இருக்க போகிறார் உங்களுக்கு. 139 நாளைக்கு மீனராசிக்காரர்களுக்கு முழுக்க 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 சப்போர்ட்டாக சனீஸ்வர பகவான் இருக்க போகிறார். ஓகே, அப்போ தொழில் லாபம் கூடும், பார்த்துக்கிடுங்க. புதிய வீடு வாங்கலாம், புதிய இடம் வாங்கலாம், புதிய மனை வாங்கலாம், புதிய வாகனம் வாங்கலாம். ஏன்னா சனீஸ்வரர் மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, குருவும் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ அவர் மூலமும் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தீங்களா, யோசிச்சு பாருங்கள். அவர் எக்ஸ்ட்ரா தொழில் பண்ணால் தாராளமாக பண்ணலாம் பார்த்துக்கிடுங்க, இல்லை பார்ட் டைம் தொழில் பண்ணால் அதுவும் பண்ணலாம் பார்த்துக்கிடுங்க. வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம். அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, கூடிய ஊரில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணிட்டேருங்க, ட்ரை எகெயின்ங்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருங்க பாருங்கள். வேலை பார்க்குறது இடமாற்றம் வேணுமா, தாராளமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது, விரும்பி இடமாற்றம் கிடைக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு நம்ம யோகம்னே சொல்லலாம். இந்த காலகட்டங்கள் 27/9/2021 வரைக்கும் ஒரு 139 நாளைக்குள்ளே முக்கியமான பதவிகள்லாம் கிடைச்சிடும் உங்களுக்கு. நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க, அரசியல்வாதிகளுக்கு யோகம் அடிக்குது பார்த்தீங்களா. அப்புறம் கலைத்துறை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இயல் இசை நாடகத்துறையினர்லாம் ஏற்றம் கூடும், நல்ல முன்னேற்றம் வரும், மன வலிமை கூடும், மன நலம் கூடும், குடும்ப பெண்களுக்கு குடும்பத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும், அது மாதிரி பிரிந்திருந்தவங்க ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கணவன் மனை ஒற்றுமை கூடும். சார் ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்கலை சார், மேரேஜுக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்கள். காதல் சார் சக்ஸஸ் ஆகும், காதல் கல்யாணத்திலேயும் முடிய வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, 20.5 சமூகத்தோட முடிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும். பொதுவாக வந்து வக்கரகதி நன்மை செய்ய மாட்டார்னு சொல்லுவாங்க, ஆனால் உங்களுக்கு வந்து நல்ல செய்வார். ஏன்னா மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து ராசி அதிபதி குரு வேறு பார்த்தீங்களா, அவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். 12 இடத்து ராசியான மீன ராசி உங்களுக்கு இப்போ வந்து 3 கழித்து செய்யாமல் இருந்தாலும் இப்போ செய்ய போகிறார். ஒரு ஷார்ட் பீரியடு தான், நல்ல முக்கியத்துவம் கொடுத்து செய்ய போகிறார் பாருங்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீர் ராசியாக இருக்கீங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும் வந்துட்டு. ஆக மன பயம் கண்டிப்பாக குறையும், பயப்பட தேவையில்லை, மன பலம் கூடும், மன வலிமை கூடும், அரசு சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வந்துட்டு. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், இதுவரை கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருந்திருக்கலாம், படிக்கிறது மறந்து போயிருக்கலாம், அதெல்லாம் இப்போ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நினைச்ச கோர்ஸ் கிடைக்கும், நினைச்ச காலேஜ், நினைச்ச ஸ்கூல் கிடைக்கும் பாருங்கள். வண்டி வாகன யோகம் கிடைக்கும், உங்களால் அப்பா அம்மாவுக்கு யோகம் கிடைக்கும் பாருங்கள். பெரியவங்க வீட்டில் தாத்தா பாட்டி யோகம் கிடைக்கும் பாருங்க, அந்தளவு சிறப்பாக இருக்கும் போது தைரியமாக இருக்கலாம். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் அதிகமாக பயன்படுத்துங்க. வழிபாடுனா குரு வழிபாடு பண்ணுங்கள், தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை கும்பிடலாம், குருவுக்கு வந்து வியாழக்கிழமை மஞ்சள் வஸ்திரம் வச்சு கும்பிடலாம். கொண்டக்கடலை வந்து பச்சையாக அப்படி கொண்டு வைக்கணும், ஊற வச்சு மாலை போடக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும். இந்த ஊற வச்சு மாலை போட்டால் ஊசல் வாடை வந்துட்டு பார்த்துக்கிடுங்க.
ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும். மூணு வைக்கலாம் எண்ணிக்கையில், 12 வைக்கலாம் எண்ணிக்கையில், 21 வைக்கலாம் எண்ணிக்கையில், 30 வைக்கலாம் எண்ணிக்கையில் வச்சு கும்பிட்டதிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பசுமாட்டுக்கு புதன்கிழமை ரெண்டு வாழைப்பழம் கொடுத்து வந்தாலும் சிறப்பாக இருக்கும். பார்த்துங்க, டவுட் இந்த செல்ல கூப்பிட்டு கேட்டுங்க. 94 431 65 54 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நன்றி, வணக்கம்.